போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க யாராவது அங்க என்ன பண்றீங்கன்னு கத்திருப்பாங்க. அவங்க மாட்டிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிருக்காது. இந்த எபிசோட்ல அவங்க மாட்டிட்டாங்களான்னு பார்த்தா இல்ல, அங்கே ஒரு வெள்ளை கலர் கார் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு தான் யாரோட கார் என்னன்னு கத்திட்டு இருக்காங்க. கத்துறது வர யாரும் இல்ல, நம்ம தலைவி கேங்ல இருக்கிற அந்த குண்டு லேடி தான். அப்படி காருக்குள்ள அந்த குண்டு லேடி டார்ச் போட்டு பாக்குறாங்க. ஆனா டிரைவர் சீட்ல யாருமே இல்ல. அப்படி அவங்க பாத்துட்டு இருக்கும் போது நைசா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பக்கத்துல வந்து நின்னுறாங்க. இப்ப டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு முகம் எட்டி பாக்குது. இது வேற யாரும் இல்ல, சிட்டி டாக்டர் தான். அவர் என்னடா இங்க பண்றாருன்னு பார்த்தா காருக்குள்ள அவரு மட்டும் இல்ல, கூடவே அசிஸ்டன்ட் உட்காந்துருக்காங்க. அசிஸ்டன்ட் முகத்தை பாத்தீங்களா, ஃபுல்லா லிப்ஸ்டிக் அழிஞ்சிருக்கு. அந்த லிப்ஸ்டிக் சிட்டி டாக்டர் வாயில இருக்கு. இதை வச்சே தெரியும் அவங்க காருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போதான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பின்னால் நின்றுட்டு இருக்கிறது அந்த குண்டு லேடி பாத்துட்டு டக்குன்னு பயப்படுறாங்க. நீங்க எப்ப இங்க வந்தீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கும். நான் வேலை முடிஞ்சு வரும்போது எதிர்ச்சியா ஹீரோவை பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஹீரோவும் அதையே சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் எங்களை விடுங்க, முதல்ல அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு சிட்டி டாக்டரையும் அசிஸ்டன்ட்டையும் கோர்த்து விடுறாங்க. அந்த குண்டு லேடியும் அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட, நீ இங்க ஆள் கூட என்ன பண்ற, யார் இந்த ஆளு அப்படின்லாம் கேக்கவும், நான் சிட்டியில இருக்கிற ஒரு டாக்டர்னு சிட்டி டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் சிட்டியில இருக்கிற டாக்டரா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்லாம் விசாரிக்கவும், அசிஸ்டன்ட் இருந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அந்த குண்டு லேடி, ஓ சிட்டியில இருக்கிற ஆளா லவ் பண்றியா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நாலு பேரும் இருக்காங்க. ஹீரோ சிட்டி டாக்டர் ஒரு பக்கமும் ஹீரோயின் அசிஸ்டன்ட் ஒரு பக்கமும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்னால பிரியவே முடியல. இப்ப ஹீரோ சிட்டி டாக்டர் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஒருவேளை உண்மையா நீ லவ் பண்ணல, டைம் பாஸ்க்கு பண்றீங்கன்னா நானே உங்க லவ்வுக்கு பிரச்சனையா வந்து நிப்பேன், ஏன்னா அசிஸ்டன்ட் மாதிரி தங்கமான ஆளை பார்க்கவே முடியாது, அவங்க ரொம்ப நல்ல ஆளு அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி டாக்டரும் நான் சீரியஸா லவ் பண்ணல, டைம் பாஸ்க்கு பண்றேன் அப்படின்னா சிட்டில இருந்து இவ்வளவு தூரம் நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிட்டி டாக்டர் ஹீரோ கிட்ட அவரோட காதல் கதையை சொல்ல, ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் அவங்களோட கதையை சொல்லன்ட்டு போயிட்டு இருக்கு. இப்ப இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் விழுந்துருது. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இன்னைக்கு நம்ம படத்துக்கு போலாமான்னு மெசேஜ் அனுப்புறாங்க. ஹீரோயினும் போகலாம், நேரத்திலே ஏதோ ஒரு ஷோக்கு போகலாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹீரோயினுக்கு போலீஸ் வேலை இல்ல போல இருக்கு, ஹீரோக்கும் வேற எந்த வேலையும் இல்லன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போதுதான் ரெண்டு பேரும் படத்துக்கு போலான்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு அசிஸ்டன்ட் போன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட், ஒரு மாடு பிரசவிக்க போகுது, அதுக்கு ரொம்ப முடியல, டயர்டா இருக்கு, அதனால நீங்க சீக்கிரமா போய் பாருங்க, நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின காட்டினா அவங்க படத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு வெளில வந்து அந்த நாய்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. ஹீரோ தான் போன் பண்ணிருக்காருன்னு பார்த்தா ஹீரோல சீஃப் போலீஸ் போன் பண்ணி, நீ உடனே வேலைக்கு வாமா, ஒரு பாட்டி காணாம போயிட்டாங்க, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி நாலு டைம் காணாம போயிருக்காங்கல்ல, இன்னைக்கும் மறுபடியும் காணும், அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும், அதனால நீ சீக்கிரமானு கூப்பிட்டுறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரின்ட்டு போறாங்க. இப்போ ஹீரோவை காட்டினா அவர் அந்த மாடை பார்க்க போயிருக்காரு. அவர் ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு காலையில வேண்டாம், நம்ம லேட் நைட் போய்க்கலாம், 9 மணிக்கு போய்க்கலாம் படத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டினா அவங்க அந்த பாட்டியை தேடிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சரி வேலை கம்மி தானே முடிஞ்சிடும்னு பார்த்தா அவருக்கு அடுத்தடுத்து அசிஸ்டன்ட் போன் பண்ணி வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்னைக்கு வேலைக்கு வரல போல இருக்கு. இப்படியே ஒரு வழியா நைட் ஆயிடுது. அந்த பாட்டியையும் கண்டுபிடிச்சு ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஹீரோயின் வெளில போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியா இருக்காங்க. அந்த பாட்டியை கூப்பிட்டு போகிறதுக்கு ஆளுங்க வந்து கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும் போது சீஃப் போலீஸ் நம்ம எல்லாரும் போய் ஏன் ஒன்னா சாப்பிடக்கூடாது டின்னர், வாங்க போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ டின்னருக்கு போகவும் விருப்பம் இல்ல, ஒருவேளை போகாம இருந்தா யாராவது லவ் பண்றாங்களோன்னு வெளியில தெரிஞ்சிருமோன்னு பயம், அதனால ஹீரோயின் வேற வழியே இல்லாம சரின்னு கூட போறாங்க. ஹீரோயின் டின்னர் போறது ஏற்கனவே நம்ம ஹீரோக்கு சொல்லிருப்பாங்க போல. நம்ம ஹீரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், நீ பொறுமையா சாப்பிட்டுட்டுவான்னு மெசேஜ் அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல, ஏற்கனவே நம்ம போகலான் இருந்தது தள்ளி போயிடுச்சு, இன்னைக்கு நான் வந்தே தீருவன், சாப்பிட்டு முடிச்சுடனே நான் 9 மணிக்கு வந்துருவேன், நீ கம்யூனிட்டி சென்டருக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கொரியர் வாய் எடுத்து வாயில வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பும் போது அந்த கடைக்குள்ள ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு அவனை போய் தடுக்கிறாங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட போனு பொருள் எல்லாம் கீழே வந்திருக்கும், அதெல்லாம் எடுக்கும் போது ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஹீரோ கிட்ட இருந்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்க போய் இருக்கிற சரக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா ஊத்தி குடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டினா இன்னொரு நாள் போய்க்கலாம் தெரிந்ததுனால அவர் ஆல்ரெடி வெயிட் பண்ண இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து அங்கேயே இருங்க நான் வந்துடுவேன் ஒரு மெசேஜ் வருது, அதனால ஹீரோ அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. ஹீரோ ஹீரோயின் போன் பண்ணி கேட்கலாமா வேண்டாமான்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம தலைவியும் தலைவி கேங்கும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமலே போனை பாக்கெட்ல போட்டுட்டு திரும்பி பார்த்து இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும். அதை நாங்க தான் கேட்கணும், இங்க என்ன பண்றீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால சும்மா அப்படியே நடந்து போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. எல்லாரும் கொசுதான் அதிகமா இருக்கும், இப்ப போய் நடந்து போறீங்களா, பாத்து போங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நடந்து போய் செத்தியே போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது தூரத்துல நம்ம ஹீரோயின் வரத தலைவி பாத்துட்டு அது ஹீரோயின் தானே சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை காட்டினா அவங்க நேரா வந்துட்டே இருக்காங்க. மறைஞ்சு போகாம இவங்க லவ் தான் வெளியில தெரியக்கூடாது, சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு இருக்காங்களே, இவங்க ஏன் இப்படி போறாங்கன்னு பார்த்தா அந்த பில்டிங் குள்ள போய் மைக் ஆன் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கற மாதிரி பேசுறாங்க. டெய்லியும் காலையில அந்த ஊர் தலைவர் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயின் அந்த மைக்ல குடி போதையில பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் வாழ்நாள்ல முதல் தடவை நான் ஒருத்தரை லவ் பண்றேன், நான் லவ் பண்றது யாரு தெரியுமா,
தெரியுமா? வெட்டினரி ஹாஸ்பிட்டலோட ஓனரோட பேரன் அந்த டாக்டரை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுனே ஹீரோ உள்ள ஓடி போய் மைக்கை மூடிட்டு சீக்கிரட்டா வச்சுக்கலாம்னு சொன்னேன் இப்பயே மைக்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம நம்ம ஹீரோட கண்ணத்தை புடிச்சிட்டு இந்த முகத்தை பாக்குறதுக்கு தான் நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மைக் எடுத்து நான் இவரை தான் லவ் பண்றேன், அவர் என் பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்டு மைக்கை ஹீரோ முன்னாடி நீட்டவும் ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. இப்போ ஹீரோன் கொஞ்சம் வருத்தமா மைக்ல நான் எதனால இதெல்லாம் சொல்றேன்னா இனிமேல் நாங்க ஓப்பனா வெளியில படத்துக்கோ சாப்பிடறதுக்கோ போகணும், எந்த ஒரு மறைவும் இல்லாம நான் அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் கிளாஸ்மேட் அவனும் மைக்ல பேசுற இதெல்லாம் கேட்டு சந்தோஷமா தான் இருக்கான். இப்ப அதெல்லாம் பேசி முடிச்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வெளில வரும்போது நம்ம தலைவியும் தலைவி கேங்கும் இதை போய் எதுக்கு மைக்ல சொன்ன, இதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே, இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே தெரியுமேன்னு சிரிக்கிறாங்க. இப்ப அங்கே கட் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல, எல்லார்கிட்டயும் மைக்ல சொல்லிட்டே அப்படின்னு சொல்லவும் ஆமா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணது, ஆனா காலையில இருந்து நம்மளால போகவே முடியல, அதனால கோவத்துல கொஞ்சம் குடிச்சேன் அதனால இப்படி பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நம்ம லவ் பண்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாங்களே எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்ப எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நாம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா வேற ஒன்னும் இல்ல, ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு இலையை தட்டிட்டு இருக்காங்க, அந்த இலையில இருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஹீரோட லெப்ட் சைடு கையில மோதிரம் போற விரல் நகத்துல அதை வச்சு விடுறாங்க. நம்ம ஒரு மருதாணி மாதிரி தான் போல, ஆனா அவங்க எல்லா விரலையும் வைக்காம ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு நகத்துல மட்டும்தான் வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் ஹீரோ வச்சு விடுறாங்க, வச்சு விட்டுட்டு ஒரு கவரை வச்சு அதை கட்டிக்கிறாங்க. அந்த ஊர்ல லவ்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் விழுஞ்சிருது. அந்த சின்ன பையனையும் அந்த சின்ன பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு செவத்துல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனோட சம்மர் லீவ் எல்லாம் முடிஞ்சது போல நம்ம ஹீரோயின் அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு லீவ் முடிஞ்சிருச்சுன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு கேக்கும். நான் ஏன் வருத்தப்படுறேன், அவ்வளவுதான் நான் டெய்லியும் பாப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹீரோவை டெய்லியும் பாக்கலாம், வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் வீடியோ கால் பேசலாமான்னு தயங்குறாங்க. அதுல என்ன இருக்கு அதெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் இங்கிருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் அங்கிருந்து சைக்கிள் வந்துட்டு இருக்கும் போது வழியில அசிஸ்டன்ட் பாக்குறாங்க. அசிஸ்டன்ட் அவங்களோட பாய் ஃபிரெண்ட் சிட்டி டாக்டர் கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே போனை வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்போதுதான் தெரியுது நம்ம ஹீரோ திரும்பி சிட்டிக்கு போய் ரெண்டு வாரம் ஆகுது, ரெண்டு வாரம் ஆச்சே நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அடிக்கடி பேச மாட்டோம் ஆனா நாங்க பேசுவோம், எங்களை நாங்களே பிஸியா வச்சுக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லவும் அப்படி இருக்க கூடாது, ஒரு நாள்ல என்னெல்லாம் நடக்குதுங்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனோட மொட்டை மாடிக்கு போய் ஹீரோக்கு வீடியோ கால் பண்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பின்னால இருந்து சிட்டி டாக்டர் எதுக்கோ இழுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோட லெப்ட் சைடு கையில அவர் ஏதோ அடிபட்டு கட்டு போட்டிருக்காருங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு திட்டுறாங்க, சாப்பிட்டியா தூங்குனியான்லாம் கேக்குறியே, இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொல்ல மாட்டியா, நீ பாய் ஃபிரெண்ட் தானே, சின்ன காயமோ பெரிய காயமோ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சத்தம் போட்டு போனை வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ சோகமா நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்தது சிட்டி டாக்டர், நீ எப்ப பார்த்தாலும் அவ பிஸியா இருப்பா, குளிக்க போயிருப்பா, சாப்பிட போயிருப்பா, பிஸியா இருப்பானே நினைச்சிட்டு இருக்கே, அதெல்லாம் நினைக்காம கேர்ள் ஃபிரெண்ட் தானே சொல்லிட்டு நீ உரிமையா பேசணும், இப்படி நீ பிஸியா இருப்பா பிஸியா இருப்பான்னு விட்டனா அவ மேல அக்கறை காட்டுறது ரொம்ப கம்மியாயிடும், அப்புறம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாயிடும் சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் கிளாஸ்மேட் பையனை பார்க்க வந்திருக்காங்க. கிளாஸ்மேட் பையனும் இந்த டைம் என்ன பிரச்சனை கேக்கறத பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் வந்து பிரச்சனையை சொல்லிருப்பாங்க போல இருக்கு, என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் நானும் ஹீரோவும் நல்லா தான் பேசிக்கிறோம், அடிக்கடி பேசிக்கிறோம், ஆனா அவர் எனக்கு பாக்கணும்னு தோணுது, அவரை பார்க்காம இருக்க முடியல, அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஒரு நாளைக்கு நான் அவருக்கு ரெண்டு டைம் கால் பண்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கால் பண்ணா அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு அவங்க சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து தப்புதான் மன்னிச்சிரு, இதை பத்தி நம்ம அப்புறமேல் பேசலான்ட்டு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவங்க சோகமா இருக்கும் போது நீ ஹீரோவை மிஸ் பண்றதுனாலதானே இந்த மாதிரி இருக்கு, நீ போய் அவரை பார்த்துட்டு வந்துரு, உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, ஒரு டைம் அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியாவா கொடுக்குறாங்க, என்னோட ட்ரக்கே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா ட்ரக் டீலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட கார்ல கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா அவங்க சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க ஹீரோவை பாக்குறதுக்கு. ஹீரோயின் போயிருக்கிறது ஹீரோக்கு தெரியாது, ஹீரோ வந்திருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது. இப்போ ஹீரோ அந்த கிராமத்துக்கும் போயிடுறாரு. போயிட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ணாலும் போன் எடுக்கும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. போன்ல ஹீரோயின் நீ கிராமத்துக்கு போயிருக்கியா, நான் உன்னை பார்க்க சிட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி நீ அங்கேயே இரு நான் இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்த கையோட அப்படியே திரும்பி சிட்டிக்கு போறாங்க. இப்ப சிட்டில ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹீரோயினை காட்டினா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சிட்டி டாக்டர் நீங்க இங்க தனியா இருக்கும் போது நான் இங்க துணையா இருக்கணும் தான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இன்னைக்கு நான் அசிஸ்டன்ட
பாக்க உங்க கிராமத்துக்கு போயே ஆகணும், நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா போலான்னு சொல்றாங்க. இப்ப அவர் கிளம்பி போகும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஹீரோக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. எப்பவுமே ஹீரோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, ஆனா கொஞ்ச நாளாவே ஹீரோ உங்களை ரொம்ப மிஸ் பண்றதே எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு போர் அடிச்சா இங்க டிவி போட்டு பாருங்க, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிடறதுக்கு ஒரு கோபிக்கோ சாக்லேட்டோ கொடுத்துட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கிராமத்துக்கு போன ஹீரோ திரும்ப சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்தனே ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு, இவ்வளவு வேகமா வந்துட்ட, வண்டி வேகமா ஓட்டினியா, மெதுவா ஓட்டிடுவான்னு சொன்னேன்லன்னு சொல்லவும், உன்னை பார்க்கதான் நான் வேகமா வந்தேன், இங்க நீ தனியா இருப்பல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின், நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் எனக்கு உன்னை பாக்கணும்னு தோணுச்சுன்னா நான் உடனே கிளம்பி வந்துருவேன், அது உனக்கு டிஸ்டர்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு கிராமத்துல அம்மா அப்பா மாதிரி அந்த கிராம மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, ஆனா இந்த சிட்டில உன் கூட இருக்கிற சிட்டி டாக்டரை தவிர உனக்கு வேற யாரும் இல்ல, உன்னோட தனிமை கூட என்னோட தனிமையை ஒப்பிட்டு பார்த்தா என்னோடதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு, அதனால எனக்கு இப்ப உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோ, உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளவு எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு, நமக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு பயணம் பண்றதுக்கு, ஆனா இப்போதைக்கு நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது, என்ன போல நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சாரின்னு சொல்றாங்க. ஹீரோயினா அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட கை எப்படி இருக்கு, இந்த கட்டை எப்ப கழட்டுவீங்க அப்படின்னு கேக்கும். ஒரு வாரத்துல சரியாயிடும், நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் ஒன்னும் பெருசா இல்ல, சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் பரவாயில்ல, ரைட் சைடு கை அடிப்படல அது வரலும் சந்தோஷம்னு சொல்லவும், ஆமா என்னால சாப்பிட முடியும், குளிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம என்னால இதையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் கண்ணத்தை ரெண்டு கையால புடிச்சிட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ற அளவுக்கு வருமா அப்படின்னு கிஸ் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்களோட கிராமத்துலதான் இருக்காங்க. சைக்கிள் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு கப்பல் நின்னுட்டு இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு என்ன வேணும்னு விசாரிக்கும். அந்த கிளாஸ்மேட் பையன் வச்சிருக்கிற அந்த ஒரு பழம் தோட்டம், பீச்சஸ் தோட்டம் இருக்கு இல்லையா, அங்கே போகணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களை விட்டுறாங்க. அந்த இடத்துல கிளாஸ்மேட் பையனும் இருக்கான். அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, மக்கள் வந்து அவரோட தோட்டத்துல இருக்கிற பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இப்ப ஹீரோயினும் கிளாஸ்மேட் பையனும் பேசிட்டு இருக்கும் போது, உங்களுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கும். நாங்க டெய்லியும் பேசிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு நீ மறுபடியும் எனக்கு தெரியாம நைட் ஃபுல்லா உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவன் இல்ல இல்ல நான் கேம் அடிக்ட் எல்லாம் இல்ல, சும்மா ஒரே ஒரு டைம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து கிளாஸ்மேட் பையன் கிட்ட, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்கவும் ஹீரோயின் நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு போட்டோவும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த கிளாஸ்மேட் பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட, அந்த வெள்ளை நாயோட குட்டிங்களுக்கு அடுத்த வேக்சினேஷன் போறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன், நீ அங்க போனா ஹீரோவோட தாத்தா இருப்பாங்க, நீ போய் ஊசி போட்டு வந்துருன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த மூணு குட்டியில ஒரு குட்டி எடுத்துட்டு ஊசி போறதுக்கு போய் பார்த்தா அங்க ஹீரோவோட தாத்தாக்கு பதிலா ஹீரோவே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் சந்தோஷத்துல நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு விசாரிக்கும். ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு போலீஸ் வேலையில ஏதோ ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு போல, இப்ப பொக்கே கொடுத்துட்டு எனக்கு கங்கராச்சுலேஷன் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்கும். ஹீரோயின் என்னன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாங்க, இந்த கிராமத்துல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் இனிமேல் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது கேட்டு ஷாக். இப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது உங்க தாத்தாவும் பாட்டியும் மறுபடியும் எங்க போயிருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அவங்க மறுபடியும் ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்காங்க, இந்த டைம் அவங்களோட செலவுக்கு நான் தான் பணம் கொடுத்துருக்கேன், தாத்தா ரிட்டையர் ஆனதுனால அவரோட கிஃப்டா நான் இதை பண்றேன், ஆனா போன டைம் மாதிரி பிடிக்காம நான் இங்க இல்ல, ரொம்ப பிடிச்சு போய் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ரொம்ப வயசானதுனால அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாரு, அவர்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வேலையை ரொம்ப நல்லா பண்ணாரு, அவரே இந்த இடத்த வேற ஏதாவது டாக்டருக்கு கொடுத்துடலான்ட்டு தான் இருந்தாரு, அப்பதான் இந்த இடத்த நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் இங்க டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோயின், அப்ப சிட்டில இருக்கிற உங்க ஹாஸ்பிட்டல் என்ன நிலைமை, எனக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்கும். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, எனக்காக தான் வந்திருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத, இங்க இருக்கிற மக்கள் கூட எனக்கு வாழ பிடிச்சிருக்கு, கிராம மக்கள் மட்டும் இல்லாம நான் லவ் பண்ற உங்க கூடயும் எனக்கு இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வளர்க்குற நாய்க்கும் வெள்ளை கலர் நாய்க்கும் இருக்கிற குட்டிங்க மாதிரி நமக்கும் அழகான குழந்தைங்க வேணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மருதாணி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அதோட கலர் போயிடுச்சானு ஹீரோ விசாரிக்கும். அது போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோ, அது போனா என்ன, இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு மோதிரத்தை எடுத்து காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் மோதிரம் மாத்திக்கிறாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இந்த வருஷம் நம்மளோட எல்லா விரலுக்குமே அந்த கலர் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க, இதோட இந்த டிராமா முடியுது. ஒரு வழியா கடைசியில ஹீரோ இந்த கிராமத்துல டாக்டர் ஆயிட்டாரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட காதலும் கண்டிப்பா கடைசி வரலும் இதே மாதிரி இருக்கும். அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால பாக்கலாம். பை.